மிக்சமம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹேஷ்டாக் தளபதி 66. ஸோ தளபதியோட 66th மூவி என்னவாக இருக்கும் அப்படின்றத பற்றி நீ ட்விட்டரே பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி இப்போ நம்மளும் பேச போகிறோம். ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தளபதியோட 64th ஃபிலிம் தான் மாஸ்டர் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ மாஸ்டருக்கு அப்புறம் தளபதி என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தப்போ அதுக்கான பதில் நமக்கு கிடச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல்சன் திலீப் குமார் தான் தளபதி வச்சு தளபதி 65 டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நெல்சனோட டைரக்ஷனில் தளபதியோட 65th ஃபிலிமுக்கு நம்ம சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சன் பிக்சர்ஸ் பண்ணுற இந்த ப்ரொடக்ஷன் வந்துட்டு பயங்கர ஒரு பிக் பட்ஜெட் படமாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. டேரக்டர் நெல்சன் திலீப் குமார் வந்து எந்த ஒரு ஜானரில் பயங்கர ஸ்ட்ராங் அப்படின்னு கேட்டிங்கன்னா காமெடி ஒரு ஹியூமர் அப்படின்றதுல வந்துட்டு நெல்சன் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி பண்ண கோலமாவ கோக்கில அப்படின்ற படத்தை பார்த்தோம்னாலே நமக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். அந்த படம் பூராவுமே பார்த்து பார்த்து வயிறு குலுங்கி சிரிச்சவங்க தான் பல பேர் இருக்காங்க. ஸோ கோலமாவ கோக்கிலாவுக்கு அப்புறம் நம்ம டேரக்டர் நெல்சனுக்கு வரக்கூடிய படம் தான் நம்ம சிவகார்த்திகேயன் நடிப்பில் ரிலீஸ் ஆக போற டாக்டர். அந்த படம் வந்து இந்த மாசம் கடைசியில் ரிலீஸ் ஆகப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கிடைச்ச ஒரு பிக் பட்ஜெட் படம் அப்படின்னா நெல்சனுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம தளபதி 65 படத்தை சொல்லியே ஆகணும். ஸோ தளபதியோட 65th படத்தை பற்றி நமக்கு இவ்வளோ அப்டேட் கிடைச்சிருந்தது இல்லையா? ஸோ அவரோட அடுத்த படம் அதாவது 66th படம் என்னவோ இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இப்போவே ரசிகர்கள் மத்தியில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கான ஒரு பதில் தான் எங்களுக்கு கிடைச்ச அப்டேட் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா தளபதியோட 66th படத்தை நம்ம மாஸ்டர் படத்தோட டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் தான் மறுபடியும் டைரக்ட் பண்ண போறாரு. தளபதி லோகேஷ் கனகராஜ் இவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷன்ல வந்த மாஸ்டர் அப்பா இன்னும் பட்டை கலப்பிட்டு இருக்கு. பாக்குறான ஃபுல்லா மாஸ்டர் வாத்தியாரு தளபதி அப்படின்ற மாதிரி தான் எல்லா இடமும் ஒழிச்சிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்க அப்படின்னா அந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் அவரோட கரியரே ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு கரியர் தான் சொல்லணும். ஏன்னா அவர் பண்ண படங்கள் எல்லாமே மிகப்பெரிய சக்ஸஸான படங்கள். நம்ம மாநகரமாக இருக்கட்டும், இல்லை கைதியாக இருக்கட்டும், நம்ம தளபதி கூட பண்ண மாஸ்டராக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம லோகேஷ் கனகராஜுக்கு பயங்கரமாக ஒரு சக்ஸஸ் கொடுத்த ஒரு படமாக தான் இருந்திருக்கு. ஸோ தளபதியோட 66th படத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைச்ச அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தளபதி கூட நம்ம லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு. அண்ட் இந்த படத்தை TSL தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. அதாவது நம்ம தென்னாண்டல் ஸ்டுடியோ லிமிடெட் தான் தளபதி 66 படத்தோட ப்ராடக்ட் ஒரு படமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி தளபதி 65 படம் வந்துட்டு சன் பிக்சர்ஸ் வந்து மிகப்பெரிய பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய படமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து தளபதிக்கு வர ரெண்டு படமும் வந்துட்டு நம்ம பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் மிக்சமம் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் அந்த பெல் பட்டன் இருக்கு இல்லையா அதை தட்டிட்டு போயிடுங்க. நீங்கள் வந்து எந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கப்போ இந்த ஸ்மோக் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு தோணுது? எல்லா மைண்ட் செட்லேயும் பண்ணுவோம் ப்ரோ. காலையில் எழுந்துக்கும் போது வேக்கப்பு, மதியானம் லஞ்சு சாப்பிட்டோன்னே, திரும்ப நைட்டு, அப்போ தான் ப்ரோ நல்லாயிருக்கும். சாப்பிட்டு அடுத்த நிமிஷமே சிகரெட்டு கையில் இருந்தால் தான் வெளியாகும். கிரிட்டிக்கல் ஐட்டம் எதாவது செய்யும் போது கிரிட்டிக்கல் என்ன கிரிட்டிக்கல் ஐட்டம் நம்ம எதனால் ட்ராயிங் பார்த்து ட்ராயிங் சரியாக புரியலனாக்கா அது ஒரு ஸ்மோக் பண்ணோம்னா கரெக்டாக நம்மளுக்கு இதாகும். ஸ்மோக் பண்ணால் ட்ராயிங் புரிஞ்சிடும் உள்ளாமே அதனால இப்ப விட்டுதான் கொஞ்சம் மூல எலும்பு மாரி கொஞ்சம் பாதி ஆயிட்டா போல இதுக்கப்புறம் திந்திடுவான். எப்படி இருந்தா இப்படி ஆயிடுச்சு? நம்ம இந்த மாஸ்டர் படம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு பாட்டு மோட்டிவேஷனல் சாங் எல்லாம் வரும். கிட் பண்ணடா கிட் பண்ணதா, தம் அடிக்காத சரக்கடிக்காத அப்படின்லாம் தளபதி பாடியிருப்பார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எதனா படங்கள் பார்த்தோ இல்லை எதனா ஒரு ஹீரோ சொல்லியோ இது நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்கீங்களா? நான் தல ஃபேன் ப்ரோ, எனக்கு அதெல்லாம் தெரியும். தல ஃபேன் ப்ரோ எல்லாம் ப்ரோ. சொன்னா தளபதி சொன்னா கேப்பீங்களா? கேட்க மாட்டேன், கேட்க மாட்டோம். எதை தல தம் அடிக்காத அப்படின்னு உங்ககிட்ட வந்து சொன்னா விடுவீங்களா விட மாட்டீங்களா? வாய்ப்பு இருக்கு. எதனால இப்போ தலை இத்தனை பேர் சொல்லி கேட்காது, தலை சொல்றதுனால மட்டும் கேட்பேன் அப்படின்றது என்ன ரீசன்? நம்ம இன்ஸ்பயர் அவரு அந்த மாதிரி அதனால தலை சொன்னா விட்டுருவீங்க.